ஆமா, இது இன்னும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஓ தாமஸ், நீ தான் இப்ப இந்த மீன் வண்டியை உடனே விக்கஸ்டானுக்கு கொண்டு போய் ஆகணும். நாத்தம் தாங்க முடியல. ஆனா அதை இந்த வட்டி ஜேம்ஸ் தானே சார் பண்ணணும். ஆனியையும் கிளாராபெல்லையும் பிரான்சனுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்னீங்களே. ஜேம்ஸ் தான் இல்ல இல்ல, இதுக்கு மேல இந்த மீன் வண்டி இங்க இருந்தா யாராலையும் தாங்க முடியாது. சீக்கிரம் போ. அப்படியே மறக்காம என்னோட கோச்சஸையும் கொண்டு வந்துரு தாமஸ். ஏன்னா என்னோட பேசஞ்சர்ஸ் யாரும் காத்திருக்க கூடாதுல்ல. ட்ரெயின்ல ஏறுங்க. எக்ஸ்பிரஸ் கிளம்பி வந்துகிட்டே இருக்கு. ஆமா, என் கார்டன் பின்னாடி மீன் வண்டி இருக்கு. மீன் வண்டியா? இந்த மீன் வண்டிய விக்கர்ஸ்டோனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். கார்டன் அங்கதான் போறாருங்கறதால அவருக்கு இத நான் பரிசா கொடுத்துட்டேன். இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். பார்த்து போமாட்டியா? யாரு? ஹலோ, நீங்க ஒரு ரேசிங் காரா? கரெக்டா சொன்ன ஃப்ரெண்ட், நான் ஒரு ரேசிங் கார் தான். அப்போ ரேஸ் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். வேண்ட தாமஸ், என்ன மாதிரி ஒரு சின்ன ரேஸ் காருக்கும் உன்ன மாதிரி ஒரு பெரிய இன்ஜின்க்கும் ரேஸா? கேட்கும் போதே கிக்கா இருக்கு. சரி, ஆசைப்பட்ட ரெடியா? ஜூட் நீங்க அத பாத்தீங்களா? எப்படி இத பண்றீங்க? சும்மா அட்டகாசமா இருக்கு. ஒரு சர்க்கிள் மாதிரி சுத்தி சுத்தி வர்றீங்க. என்னால இது பண்ண முடியும், நல்லா இருக்கும். இதுக்கு பேர் தான் 360. அவ்வளவு ஆசை இருந்தா நீ ட்ரை பண்ணு. அதான் ரெயில்ஸ் இருக்கு. டர்ன் டேபிள்ஸ்ல இருக்கும் போது மட்டும்தான் என்னால சுத்தவே முடியும். அப்பவும் வேகமாலாம் இருக்காது. ஆனா நீ நிஜமாவே 360 பண்ற? ஆமா, நீ யாரு? இங்க என்ன பண்ற? உன்னை நான் சோடார்ல பார்த்ததே இல்லையே. நானா? என் பேரு ஏஸ். உலகம் பூரா ரேஸுக்கு போறதா நம்ம வேலையே. 5 கிராஸ் கண்ட்ரி ரேலிஸ், அதுவும் 5 டிஃபரெண்ட் கான்டினென்ட்ஸ்ல. வாவ், முதல் ரேஸ் சோடார்லயே நடக்க போகுது? எது சோடார்லயா? என்ன இவ்வளவு சீரியஸா காமெடி பண்ணிட்டு இருக்க? நான் இங்க இருந்து ஷிப்ல ஏறி ரேஸ் நடக்கிற இடத்துக்கு போக போறேன், புரியுதா? கேக்கவே சூப்பரா இருக்கு. எனக்கு உலகத்தை சுத்தி பார்க்க ஆசையா இருக்கு. எதுக்கு மேல பார்த்து ஃபீல் பண்ற? மத்த நாடுகள்லயும் இதே மாதிரி ரயில்ஸ் எல்லாம் இருக்கு, தெரியுமா உனக்கு? நண்பா, ஆசைப்பட்டா செஞ்சு முடிச்சிடணும், நினைச்சுக்கிட்டே புலம்ப கூடாது. அதான் நம்மளோட ஸ்டைல். யாருக்கு தெரியும், இந்த உலகத்தையே சுத்தி வந்த முதல் ரயில் நீயா கூட இருக்கலாம்ல. கொஞ்சம் நினைச்சு பாரு, ஹிஸ்டரியில அப்படி ஒரு பேர் எடுத்துட்ட, அப்புறம் வாழ்க்கை பூரா அந்த பேர். கற்பனையில கப்பு வாங்குறதுல என்னால பொறுமையா பாத்துட்டு இருக்க முடியாது, ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரே இடத்துல நிக்கிறது ரேஸ் காருக்கு அசிங்கம் இல்லையா? எனக்கும் தான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தாமஸ், உனக்காக பேசஞ்சர்ஸ் கூட்டிட்டு வந்திருக்கேன். போயிட்டானே. ஹலோ என்னோட செல்ல தம்பி. ஹலோ. ஓ, என்ன நாத்தையா இது, தாங்க முடியல. உன்கிட்ட இருந்துதான் வருதா கூடன்? உன்னை குளிப்பாட்டி ரொம்ப நாள் ஆகுதா, இல்லனா நீதான் மீன் வண்டிய கொண்டு வந்து சேர்த்தையான்னு தெரியலையே. மீன் வண்டியா? என்ன சொல்ற நீ? ஓ, என்னோட மானமே போச்சு. தாமஸ், தாமஸ்,
நல்ல வேலையா அந்த மீன் வண்டி பிரச்சனைய தீர்த்து வச்சுட்டேன். உன்னை பாராட்ட வார்த்தை இல்ல. அது என் கடமை சார், உங்களுக்கு உதவி பண்றதுதான் என் வேலையே சார். அது உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்ப பேசலாமா? எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்கு. அது என்னன்னா, ஒருவேளை உங்க இன்ஜின்ஸ்ல ஒண்ணு இந்த உலகத்தை சுத்தி வர்ற முதல் இன்ஜினா இருந்தா எப்படி இருக்கும்? உலகத்தை சுத்தி வர இன்ஜினா? இதுவரைக்கும் எந்த ரயில்வே என்ஜினும் உலகத்தை சுத்தி வந்ததா நான் கேள்விப்பட்டது இல்ல. ஆமா, அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரி இதுவரை நடந்ததே இல்ல. ஓஹோ, அப்படின்னா இத ஒரு அற்புதமான விஷயம்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இதை செய்யறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா இந்த உலகம் ஒண்ணு சின்ன ரயில்வே டிராக்ல அடங்காது. பெரும் கடல்களை தாண்டி போகணும், அது மட்டுமா, பாலைவனம், அடர்ந்த காடுகள், மலைகளையும் தாண்ட வேண்டி இருக்கும். ஆனா இது செய்ய முடிஞ்சா பிரமாதமா இருக்கும்ல, சொல்லுங்க சார். ஆமா தாமஸ், உண்மைதான். இந்த போனோட ஒரே தொல்லையா போச்சு. நீ உலகத்தை சுத்தி வர வழி இருந்தா கண்டுபிடிச்சு வை. சரி சார். என்னால இது முடியும். தாமஸ் நீ எங்கயாவது பாத்தியா பேசி? இன்னைக்கு என் பேசஞ்சர்ஸ்க்காக வெயிட் பண்ணாமயே போயிட்டான். தாமஸ் இன்னைக்கு ஆனி கிளாரிபிளிய யார்ட்ல விட்டுட்டான். எப்பவும் போயிட்டான், ஆனா எங்க போனான்னு தெரியல. தாமஸ், எங்க போனா அந்த தாமஸ்? மீன் வண்டியை இன்னைக்கு அவன் ஏன் எக்ஸ்பிரஸ்ல கட்டி விட்டுட்டான். அதனால நான் போற இடமெல்லாம் ஒரே நாத்தமா நாருது. தாமஸ் யாராவது பாத்தீங்களா? ஆஸ்பர்க்கு ஒரு குட் ட்ரெயினை உடனே கொண்டு போய் சேர்த்தாகணுமே. ஹேய் காய்ஸ். ஹேய். Hey, Tony. Hey, Angelic. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? இப்போ என்ன டயர்ஸ் யூஸ் பண்ணி நேவிகேட் பண்றா? எக்ஸ்ட்ரா ஃபியூல் டேங்க்லாம் வச்சிருக்கேன். தண்ணியோ இருக்கு. ரேஸுக்கு நடுவுல வண்டி ஓவர் ஹீட் ஆகி நின்ற கூடாது இல்லையா? அதா தாமஸ். நீ டேங்க் இன்ஜினா? நானே உங்க கூட வருவேன். நீயா? நீ சஹாரா பாலைவனத்தை தாண்டி வருவியா? உன்ன மாதிரி ஒரு ரயில்வே இன்ஜினால எப்படி பாலைவனத்தை தாண்டி வர முடியும்? என்ன கூட்டிட்டு வந்தா? நான் உன்ன கூட்டிட்டு வந்திருக்கனா? நீயா என் கூட கிளம்பி வந்திருக்கேன்னு சொல்லணும். போய் எதுக்கு ஒண்ணு இந்த ரேஸுக்கு கூட்டு வர போறேன்? அதுவும் இல்லாம சஹாரா ஃபுல்லா ஏது டிராக்ஸ் முடிஞ்சா நீ தான் போட்டு வரே. இல்லையா? ஆனா நீ இருக்கும்னு சொன்னியே. யாருக்கு தெரியும்? இப்போ நீங்க டாரஸ்லாமுக்கு போறீங்களா? சின்னதா இருக்க, பொறுமையா போக. முன்ன வந்த இன்ஜின்ஸ் கம்பேர் பண்ணா அவ்வளவு வேகமா போக மாட்டேன்னு தோணுது. நீ எப்படி இவ்வளவு ட்ரக்ஸ் இழுக்க போற? நீ ரொம்ப குட்டியா இருக்க. எத்தனை ட்ரக்ஸ் ஆறுதாலும் என்னால இழுக்க முடியும் பாக்குறீங்களா? அவங்கள எனக்கு வழி மட்டும் காட்ட சொல்லுங்க போதும், நான் அவங்கள கொண்டு போய் சேர்க்கிறேன். ஆனா இப்ப எதுக்காக தேவையில்லாம தாமஸ ஒரு ஷிப்ல ஏத்தி ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி வச்ச கார்லி? தாமஸ் தான் அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா சார். இது நல்ல ஐடியான்னு நீங்களும் சொன்னீங்களாமே. நல்ல ஐடியாவா? அப்படி நான் என்ன நல்ல ஐடியாவை சொன்னேன் உனக்கு? இந்த உலகத்தை சுத்தி வந்த முதல் இன்ஜினா தாமஸ் இருப்பான்னு சொன்னீங்களாமே. அட போச்சு போ. தாமஸ் நான் உடனே கண்டுபிடிச்சு ஆகணும். அவனுக்கு எதுவும் ஆகாம நான் காப்பாத்தணும். அடுத்த கப்பலை பிடிச்சு நான் ஆப்பிரிக்காவுக்கு போகணும். ஓ, இருங்க ஏத்தி விடுறேன். பறந்து விரிஞ்ச இந்த உலகத்துல நீ எங்க இருக்க தாமஸ்?